वेलकम टू HTAS यूट्यूब चैनल இந்த சேனல்ல இருந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஃபாஸ்டா ரிப்ளை வேணுமா? நீங்க கமெண்ட்ல கேக்குற வீடியோஸை சீக்கிரமா அப்லோட் பண்ணணுமா? நெக்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய சப்ஜெக்ட் டவுட்லாம் கிளியர் பண்ணணுமா? இது போன்ற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலுடைய மெம்பரை ஜாயின் பண்ணிக்கங்க. இது சம்பந்தமான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜி யூனிட் 14 இந்த லெசன்ல உள்ள எல்லா வெரி ஷார்ட் ஆன்சரும் ஒரு ஷார்ட் ஆன்சர் அத பாக்க போறோம். வெரி ஷார்ட் ஆன்சர்ல 6 क्वेश्चंस இருக்கு. ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் क्वेश्चन. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நேம் டூ லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். மனிதனுடைய இதயத்துல உள்ள ப்ரொடெக்டிவ் கவரிங். ப்ரொடெக்டிவ்னா பாதுகாப்பா, அத பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற கவரிங். அது வந்து ரெண்டு லேயரா இருக்கு, ரெண்டு அடுக்கா இருக்கு. அதனுடைய பேர் தான் கேக்குறாங்க. சோ இது எல்லாமே உங்க புக்ல இருக்க ஆன்சர் தான். இது ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டுன்றதுனால நான் இங்க டைரக்டாவே கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்சர் வந்து பெரிகார்டியம். நெக்ஸ்ட் செகண்ட், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி இன் ஹியூமன் பிளட். ஹியூமன் பிளட்ல ஆர்பிசின்ற ரெட் பிளட் கார்பசல்ஸ் இல்ல ரெட் பிளட் செல்ஸ் சொல்லலாம். இந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து இருக்கு, அதனுடைய ஷேப் என்னன்னு கேக்குறாங்க. அதனுடைய ஷேப் வந்து பை கான்கேவ் இல்லது டிஸ்க் ஷேப்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஷேப்லயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பை கான்கேவ்னா என்னன்னு பார்ப்போம். பிசிக்ஸ்ல நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் எல்லாம் பாத்துருக்கிறோம். சோ அதுல கான்கேவ்ன்றது இந்த ஷேப் தான். சோ இந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி இருக்கும். சோ இதை வந்து பை கான்கேவ்னு சொல்றோம். இந்த ஷேப்ப இதை நம்ம ஆர்பிசி ஷேப்போட எப்படி பாக்கணும்னு நான் சொல்றேன். ஆர்பிசியோட ஷேப் வந்து உங்களுக்கு புக்ல பேஜ் நம்பர் 205ல கொடுத்துருக்காங்க. 205 இப்போ இதுதான் அந்த ஷேப். இதை பாத்தீங்கன்னா பை கான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேவ் மாதிரி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பை கான்கேவ், கான்கேவ் லென்ஸ் வச்சு சொல்லலாம். சோ அதுல இந்த இடம் பாத்தீங்கன்னா கேவ் மாதிரி இருக்கு பாருங்க. சோ இந்த இடம் லைட்டா பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கா? சோ அததான் பை கான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்னு சொல்லுவாங்க. இதுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டா கூட போதும், அதுதான் ஆர்பிசி. சோ அதனுடைய ஷேப் தான் நம்ம இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் தேர்ட் குவஸ்டின், வை இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட். பிளட் கலர் வந்து ஏன் வந்து ரெட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கான காரணம், சோ பிரசன்ஸ் ஆஃப் ஆர்பிசிஸ் கண்டெய்னிங் ஹீமோக்ளோபின். நமக்கு ஏற்கனவே தெரியும் பிளட்ல வந்து ஆர்பிசி இருக்குன்னு தெரியும். அந்த ஆர்பிசியில ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால பிளட் உடைய கலர் வந்து ரெட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த், விச் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த லிம்ப். லிம்ப்ன்றது பிளட்ல ஒரு பகுதி. சோ அதுல என்ன விதமான என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ செல்ஸ்ல ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாம் பிளட்ல நம்மளுக்கு தெரியும். அதுல டபிள்யூபிசி அதாவது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் இல்ல ஒயிட் பிளட் செல்ஸ், இதுதான் லிம்ப்ல நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் குவெஸ்டின், நேம் த ஹார்ட் வால்வ் அசோசியேட்டட் வித் த மேஜர் ஆர்டரிஸ் லீவிங் த வென்ட்ரிகல்ஸ். இதுல உள்ள வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கணும் போதோ ஹார்ட்ல உள்ள வால்வுடைய பேர் கேட்கிறாங்க. வால்வ்னா நம்ம சிம்பிளா பைப்ல எல்லாம் வால்வு கேள்விப்பட்டிருப்போம். அந்த வால்வ் வச்சுதான் அந்த வாட்டருடைய ஃபுளோவை வந்து அந்த பைப்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல ஹார்ட்ல பிளட் உடைய ஃபுளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு வால்வ்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு விதமான வால்வு இங்க என்னன்னு கேக்குறாங்க, அதனுடைய பேர் கேக்குறாங்க. அந்த வால்வு எது சம்பந்தமானதுனா, அசோசியேட்டட் வித்னா எது சம்பந்தமானதுனா, மேஜர் ஆர்டரிஸ் லீவிங் த வென்ட்ரிகல்ஸ். வென்ட்ரிகல்ஸ்ன்றது ஹார்ட்ல உள்ள பகுதி, அது ஒரு பார்ட், அது ஒரு சேம்பர்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில இருந்து ஆர்டரிஸ் வெளியே போகுது, முக்கியமான ஆர்டரிஸ் எல்லாம் வெளியே போகுது. அந்த வழியில உள்ள வால்வு அதனுடைய நேம் கேக்குறாங்க. சோ ஆர்டரிஸ்னா இதன் வழியா தான் பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து வெளியே போகும். வெளியனா நம்ம உடம்புல உள்ள மற்ற பாடி பார்ட்ஸுக்கு போகும், அதுதான் ஆர்டரிஸ். வெயின்னா பிளட் வந்து மற்ற இடத்துல இருந்து ஹார்ட்டுக்குள்ளார வரும். சோ அது பேர் வெயின். ஆர்டரினா பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து வெளியே போகும். சோ அது முக்கியமான ஆர்டரிஸ்ல, அந்த ஆர்டரிஸ் எல்லாம் வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியே போகுது. அதுல உள்ள ஹார்ட் வால்வுடைய பேர் கேக்குறாங்க. அதனுடைய ஆன்சர் வந்து செமி லூனார் வால்வ்ஸ். இது வந்து நேம் செமி லூனார் வால்வ்ஸ். நம்ம ஹார்ட் பார்க்கும்போது இதை இன்னும் டீட்டெயிலாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த், மென்ஷன் த ஆர்டரி விச் சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் மசில். நம்ம ஆர்டரினா பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து வெளியே கொண்டு போறதுன்னு சொன்னோம், மற்ற பார்ட்டுக்கெல்லாம் கொண்டு போறதுன்னு சொன்னோம். அதுல ஒரு டைப் ஆஃப் ஆர்டரி வந்து பிளட்டை ஹார்ட் உள்ளார இருந்து ஹார்ட்டுடைய வெளியே உள்ள ஹார்ட்டுடைய மசில்ஸ்க்கு அந்த தசை பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கொண்டு போவோம். சோ அதனுடைய பேர், அந்த ஆர்டரியுடைய நேம் கேக்குறாங்க, கொரோனரி ஆர்டரி. சோ கொரோனரி ஆர்டரி தான் ஹார்ட்ல இருந்து பிளட்டை வந்து ஹார்ட் மசிலுக்கு கொண்டு போகும்.
நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் கோஹெஷன். கோஹெஷன்னா என்ன? இந்த ஆன்சருக்கான பேஜ் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்ப ஆன்சர் பார்க்கலாம். கோஹெஷன், அடஹெஷன் இது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்க போறோம். கோஹெஷன்னா த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் கோஹெஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, எதுக்கு இடையிலனா மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் மாலிகுல்ஸ் இடையே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு, அதுக்கு பேர் வந்து கோஹெஷன். கோனா சேம். சோ அதை வச்சு என்ன சொல்லலாம்னா, வாட்டர் மாலிகுல்ஸ் இடையே, ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் இடையே உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம கோஹெஷன் சொல்லுவோம். இதுவே அட்ஹெஷன்னா மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ், இதுதான் வித்தியாசம். டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ்னா வித்தியாச வித்தியாசமான பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் மாலிகுல் இருக்கு, ஜைலம், அது ஜைலம்ன்றது வேற சப்ஸ்டன்ஸ், வாட்டர்ன்றது வேற சப்ஸ்டன்ஸ். இந்த மாலிகுலுக்கும் இதனுடைய மாலிகுலுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம அட்ஹெஷன் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எந்த டாபிக்ல பாக்குறோம்னா, பிளான்ட்ல வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு, அதாவது வாட்டர் வந்து ரூட் பகுதியில இருந்து எப்படி ஜைலம் வழியா பிளான்ட் உடைய மத்த பார்ட்டுக்கெல்லாம் போகுதுன்றத பாக்குற டாபிக்ல தான் நம்ம கோஹெஷன் அட்ஹெஷன் எல்லாம் பாக்குறோம். சோ வாட்டர் மாலிகுல்ஸ் இடையே உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கோஹெஷன் சொல்லுவோம். கோனா சேம், வாட்டர் மாலிகுல் சேம் வாட்டர் மாலிகுல்ஸ், அதாவது வாட்டர் டு வாட்டர், அதுக்கு இடையே உள்ள அட்ராக்ஷன். சோ இதுவே ஜைலம் அண்ட் வாட்டர், டிஃபரெண்ட் சப்ஸ்டன்சஸ், இதுக்கிடையே உள்ள அட்ராக்ஷன் அட்ஹெஷன் சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. HCIS யூடியூப் சேனலுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு HCIS யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை அப்லோட் பண்ண வீடியோஸுடைய பிளேலிஸ்ட் கிளாஸ் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், லெசன் வைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சேனலுடைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த சேனலுடைய மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பரா எப்படி ஜாயின் பண்றது, டெலிகிராம் உடைய லிங்க், ஃபேஸ்புக் பேஜ் உடைய லிங்க், பிளேலிஸ்ட் உடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.